அடுத்தது நபிசாத் அபு ஹன்சிப் அப்படிங்கிறவர் கேட்கிறார், கத்தாரில் இருந்து கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறேன்னா, சஹாபாக்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை எவ்வாறு புரிந்து கொள்வது? உதாரணமாக ஒருவர் நான் கண்டேன் என கூறுவதை மற்ற சஹாபி நடந்திருக்காது என்று சொல்வாரையானால் இது எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது? ஒரு சஹாபி சொல்றாரு இப்படி ரசூலுல்லாஹ் செய்யறத நான் பார்த்தேங்கிறாரு, இன்னொரு சஹாபி சொல்றாரு அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி வர முரண்பாடுகளை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? அந்த ஒரு விஷயத்தான் அவர் கேட்டிருக்காரு. அதாவது ஒருத்தர் உண்டுங்கிறாரு, ஒருத்தர் இல்லைங்கிறார். இப்படி இருவிதமாக சொல்லும் பொழுது அதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது என்று கேட்டால், ஹதீஸ்களையை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள எல்லா விதிகளுமே ஒன்று குரான்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கும், இல்லைன்னா ஹதீஸில் எடுக்கப்பட்டிருக்கும், இல்லைன்னா லாஜிக் படி அது அப்படிதான் வரணும், வேற வழியே இல்லை அப்படி வந்திருக்கும், அல்ல அப்படித்தான் மக்கள் வந்து வேற விஷயங்களையும் புரிந்து கொள்கிறார்கள். இந்த நாலு அம்சத்துக்குள்ளதான் சும்மா இஷ்டத்துக்கு யாரும் எழுதி வைக்க முடியாது. ஹதீஸ்களை விதி என்பது வந்து அதுக்கு ஒரு லாஜிக் அடிப்படையில் அப்படிதான் இருக்கணும். இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு குரான் ஹதீஸ்ல நேரடியாக ஒன்றும் இல்லை, ஆனா இதை புரிந்து கொள்வதற்கு நம்முடைய அறிவை பயன்படுத்தி புரிந்து கொள்ளலாம். எப்படி புரிந்து கொள்வது? ஒரு ஆள் என்ன செய்யறாருனா திருடுறத வந்து நான் பார்த்தேன் ஒருத்தர் சொல்றாரு, ஏன்னா ஏ திருடியதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். யாரு? இஸ்மாயில் சொல்றாரு. இன்னொருத்தர் வந்து என்ன செய்யறாருன்னா ஏ திருடினதை நான் பார்க்கலங்கிறார். இன்னொருத்தர் என்ன செய்யற அதே ஏ சொல்லி அவர் திரு நீ பார்க்கலங்கிறார். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிருவோம்? நீ பார்க்காட்டி என்னடா, நீ பார்க்கும்போது திருடல, நீ அவன் பார்க்கும் திருடி இருக்கிறான், இது தள்ளிடுவோம்ல. திருடலன்னு சொன்னா ஒருத்தன் குலகாரன்னு ரெண்டு சாட்சியை கொண்டு நிப்பாட்டுறாங்க, அந்த ரெண்டு பேரும் தான் பார்த்துருக்கான், மீது 130 கோடி பேர் பார்க்கல. ஒரு கொலை செய்யறான்னு சொன்னா கோர்ட்ல கொண்டே இவனை என்ன செய்யறாங்க, இவன் கொலை செய்தான், என்ன சாட்சி? இந்த ரெண்டு பேர் சாட்சி. அப்ப இந்தியாவுடைய ஜனத்தை 130 கோடி பேர், இந்த 130 கோடி பேர் இவனா பார்த்தானா? அதை பார்க்கல. 130 கோடி பேர் பார்க்கலன்னு எடுத்துக்கொள்வதா, பார்த்ததை நம்ம எடுத்துக்கொள்வதா? எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் பார்த்தவர் வந்து உள்ளதை சொல்கிறார், பார்க்காதவர் வந்து அவர் பார்க்கும்போது நடக்கலன்னு அர்த்தம். எப்படி சொன்னா அது முரணா வரும் தெரியுமா? ஒருத்தர் கொலை செஞ்சுட்டாருங்க, உன் நேரம் போட்டு சொல்றீங்க, வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு இவர் கொலை செய்தார்னு சொல்றீங்க. அப்படி சொல்லும் பொழுது இன்னொருத்தர் சொல்றாரு, வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நான் அவர் ஒன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தோம், இதுதான் இது வந்து ஒன்ன ஒண்ணு மறுக்கும். அவர் கொலை செஞ்சார்னு முட்டையா சொல்றாரு, இவர் கொலை செய்யலன்னு முட்டையா சொன்னார்னு சொன்னா செய்யலன்னு சொல்றாங்க, அதை எடுத்துக்கிறவ கூடாது. செய்யலன்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, நான் அறிந்தவரை செய்யலன்னு அர்த்தம், செய்யவே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. எந்த ஒருத்தர் வந்து இது அவர் செய்யவில்லைன்னு சொல்றாரு, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், என் முன்னாடி அவர் அப்படி செஞ்சு நான் பார்க்கல அப்படி அர்த்தமே தவிர, எந்த நேரத்திலையும் அவர் பார்த்ததே இல்லைன்ற அர்த்தம் கொடுக்க முடியாது. அப்ப இது ரெண்டு முரண் கிடையாது, இதை தள்ளிட வேண்டியதான். சரி, நீ பாக்கடிப்போ, எங்களுக்கு பார்த்ததை வச்சு தீர்ப்பளிக்க முடியும், நீ கொலை செஞ்சதை பார்க்காட்டி நீ சாட்சி இல்லை, ஓடு. பார்த்துருக்கான ரெண்டு பேரும், அவன் உண்மையா கிராஸ் எல்லாம் பண்ணிட்டோம்ல, கரெக்டா தானே சொல்றான். அப்ப அவன் சொன்னதை வச்சு தண்டனை கொடுத்துருவோம். பார்க்கலங்கிற உலகத்தில் எந்த நீதிமன்றத்திலையும் சாட்சி கேட்பாங்களா? நீங்க சரி கொலை செஞ்சது பார்த்துட்டீங்க, கொலை செய்ய பார்க்காதெல்லாம் ஒண்ணுவா அப்படின்னு கேட்கற உலகத்தில் எங்கேயாவது இருக்கா? அப்ப லாஜிக் இல்லை. லாஜிக் என்னன்னு கேட்டா, ஒருவர் பார்த்தார், இன்னொருத்தர் பார்க்கவில்லை என்று சொல்வார்களே, ஆனால் நாம என்ன செய்யணும்னு கேட்டா, பார்த்தவர்னு சொல்றது அது பொய்யா இருந்தா பொய்யராகி போயிடுவார். சரியா, பார்த்தேன்னு சொல்றாருல்ல, அது இல்லை நீங்க சொன்னீங்கன்னா பார்க்காத உன்ன பார்த்தாண்ட அவர் யாரு? பொய்யர் கணக்குல வந்துடுவார், பொய்யர் ஆக்க முடியாது. அது இவரு பார்க்கலங்கிறார்ல, இவர் சொல்ல நிராகரிச்சோம்னு சொன்னா அவர் நம்ம பொய்யர் ஆக்கல, அவர் உள்ளதான் சொல்றாரு, அவர் பார்க்கலங்கிற அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். அவரும் உள்ளதை சொல்லுகிறார், இவரும் உள்ளதை சொல்லுகிறார். இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா இவர் பொய்யராக்கிறீங்க. நீங்க பார்க்கலங்கிறான் தான் ஓடு. அப்ப நான் பார்த்தது, நான் பார்த்திருக்கிறேன், பொய்யனாப்ப அப்படின்னு வரும்ல. அப்ப வந்து பார்க்கலங்கிறத பார்த்தார் என்பதை ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் பார்க்கவில்லை என்று சொல்பவரை நம்ம வந்து பொய்யராக்கின குற்றம் வராது. பார்க்கவில்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொண்டீர்களே, ஆனால் பார்த்தேன் என்று சொன்னவர் பொய் சொல்லியிருக்காரு அர்த்தம். ஏற்றுக்கொள்வது நல்ல அறிவிப்பாளர் சொல்றீங்க, சஹாபிங்கிறீங்க. ஒரு சஹாபி வந்து பார்க்காத பார்த்தா சொல்லுவாரா? பார்த்தா தானே பார்த்தேன்னு சொல்லுவாரு. அதனால இதை உலகத்தில் எப்படி புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், ஒன்று இல்லை அப்படி பொதுவாக சொல்லப்படுற விஷயங்களாக இருந்தால் அப்ப நம்ம என்ன செய்வோம்னா, ஒன்றுங்கிறத எடுத்துக்கொண்டு இப்படி நடந்திருக்குது,
இவர் பார்க்கலங்கிறாரு, இவர் பார்க்கும்போது நடக்கல விட்டுருவோம், அதனால நான் செயல் நடக்கலன்னு வராது. இவர் பார்க்கும் போது அந்த செயல் நடக்கலன்னு வருமே தவிர அந்த செயல் அறவே நடக்கலன்னு வருமானா வராது. இந்த மாதிரி தான் ஹதீஸுக்கு விதிகளையும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்று கொண்டு என்ன செஞ்சாங்க, ஒரு சிறுநீர் கழித்தாங்கன்னு ஹதீஸ் வரும். ஒரு அதா சுபாத்த கௌமி ஒரு குப்பை மேட்டுக்கு வந்தார்கள், பால காயிமன் நின்று சிறுநீர் கழித்தார்கள். அந்த குப்பை மேடா இருந்ததுனால உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க ஒரு வாய்ப்பு இல்லாதனாலயோ அல்லது எந்த காரணத்தினாலயோ அது சொல்லப்படல, ஆனா நின்று சிறுநீர் கழித்தார்கள் என்ன செய்யறாங்க, புதைப்பாங்கிற ஒரு சகாபி அறிவிக்கிறாரு. இது புகாரில வருது. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று சிறுநீர் கழித்தார்னா நம்பாதீங்க, ஒரு நாள் அவங்க நின்று சிறுநீர் கழித்தது இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப நின்று சிறுநீர் கழித்ததாக ஒருத்தர் சொல்றாரு, ஆயிஷா நாயகி அப்படி இல்லவே இல்லைங்கிறாங்க. இல்லவே இல்லைக்கு என்ன அர்த்தம், நான் பார்த்த வரைக்கும் இல்லைன்னு அர்த்தம். அவங்க ரசூல்லா கூட எல்லா இடத்துக்கும் போனாங்களா, போற இடத்துல பின்னாடி போயிட்டு இருந்தாங்களா, அவங்க வீட்டில் கணவரோட வாழும்போது கணவர் வந்து நின்று சின்ன கழித்து பார்க்கலன்னு இப்படித்தான் ரசூலோட வளமேன்ட்டு விளங்கிட்டாங்களே தவிர, இந்த தேதியில் இந்த நாளில் இவர் பார்த்தார அது பொய்யின் ஆகுமாவுன்னு ஆகாது. அறவே இல்லைன்ற ஒரு சொன்னாலும் இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், நான் பார்த்த வரைக்கும் இல்லைன்ற அர்த்தம், அது தள்ளிட வேண்டியதுதான். யார் இல்லைன்னு சொன்னா சரி, நீங்க பார்த்தவரைக்கும் இல்லை, ஒருத்தர் பார்த்துக்கிறாருல்ல, அதுக்கு ஒரு சட்டம் எடுக்கணும்ல. ரசூலுல்லாஹ் அவர் கார்த்தால் மார்க்கத்தில் பார்க்கலாம், நின்று சிறுநீர் தேவைப்பட்டால் கழித்து கொள்ளலாம், உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கணும், நின்று சிறுநீர் கழிக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதை அப்படி செய்வது தவறு இல்லை, தவறா இருந்தால் ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டார்கள், அவங்க செஞ்சார்கள் என்றால் தவறு இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஆயிஷா நாயகி சொன்னது அது உண்மைதான், அவங்க பார்த்த வரைக்கும் இல்லை, இல்லைன்னா அர்த்தம் அவங்க பார்த்த வரைக்கும் வீட்டில் பார்த்துருப்பாங்க, வீட்டில் வந்து ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து சிறுநீர் கழித்ததை பார்த்ததுனால நின்று இல்லை, இந்த ரெண்டை இணைச்சு என்ன செய்யணும், ஒரு தேவைக்கு அப்படி பண்ணியிருக்கலாம், அந்த சூழ்நிலைக்காக பண்ணியிருக்கலாம், அது குற்றம் என்று சொல்லக்கூடாது. இப்படி வழங்குறோம்ல, இதுதான் முரண்பாடை புரிஞ்சுக்கிறது. முரண்பாடை வந்து புரிஞ்சுக்கிறதா இருந்தா உண்டுங்கிறத எப்பமா ஏத்துக்கிறங்க, இல்லைன்னு சொல்வத உதாரணம் விரல் அசைக்கிறதுக்கு, விரல் அசைத்தார்னு அதிசயம் இருக்குது. ஒரு ஆள் சொல்ற விரல் சொல்ல அசைக்கவே இல்லைங்கிறார், அப்படி அதிசயம் இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது, அசைக்கவே இல்லைன்னா அவர் 23 வருஷமும் கூட உட்கார்ந்துட்டு இருக்கணும், அப்பதான் சொல்ல முடியும். வேற அசைக்கலன்னு சொன்னா 23 வருஷமும் ஒவ்வொரு தொழுகையிலையும் ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்து இல்லைங்கன்னு, இவர் ஏதோ ஒரு தொழுகை போயிருப்பார் அப்ப அசைக்கல, அப்ப அசைக்கவில்லை என்று இவர் சொல்வாரையானால் இவர் தான் போய் பார்க்கும் பொழுது ஒரு நாள் அசைக்காம இருந்திருப்பாங்க என்று அவர் சொல்றாரு. சரி அசைக்காம இருந்திருப்போம், ஒருத்தர் அசைச்சதை பார்த்தங்கிறார, அது பொய்யாவுமா, அசைச்சு இருக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையுமே அந்த இல்லைன்னு சொல்பவர்களை தனியா ஓரம் கட்டி விட்டு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதை எடுத்துக்கொள்வதுதான் உலகம் பூரா உள்ள சாட்சியத்தினுடைய சட்டம். உலகத்தில் உள்ள சாட்சியத்தின் சட்டம் என்னன்னு கேட்டா, உலக சாட்சியின் சட்டமே நம்மள தான் எடுத்துருக்கிறான், இஸ்லாமிய சாட்சிய சட்டத்திலிருந்து தான். அதனால ரசூலுல்லாஹ் தான் உலகத்துக்கு சிறந்த சட்டங்களை கொடுத்தாருங்கிறான், அதெல்லாம் இந்த மாதிரி சட்டங்கள் தான். அப்ப சாட்சிய சட்டங்கள்ல உள்ளதை வந்து குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து பெறப்பட்ட சாட்சிய சட்டங்கள் அடிப்படையெல்லாம் எடுத்துருக்கிறான். அதனால வந்து நீங்க புரிந்து கொள்வதில் வந்து நடந்திருக்காதுன்னு சொல்வதை வந்து நம்ம தள்ளிருங்க, நடந்திருக்காதுன்னா அவர் அறிந்த வகையில் சேர்த்துக்கிறங்க. யார் சொன்னாலும் யாரு சொன்னாலும் அது நடக்கல, நடந்திருக்காது, செஞ்சிருக்க மாட்டார்கள்னா அவர் பார்த்த வரைக்கும் இவர் பார்த்துட்டு சொல்றாரு. இது இதன்படி சட்டம் எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான், இதுதான் அதுக்குரிய விஷயம். அதே நேரத்தில் வந்து இப்படி வந்தால் மட்டும்தான் என்ன செய்யணும், முரண்பாடு வருது. எப்படி, அதாவது அந்த தேதியை போட்டு, அந்த கிழமையை போட்டு, அந்த ஆளை போட்டு, இந்த ஆள் வந்து இந்த ஆளை இத்தனாம் தேதி இந்த இடத்தில் வைத்து கத்தியால் குத்தி கொலை செய்து நான் பார்த்தேன் அப்படின்னு துல்லியமா சொல்றாரு. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த தேதியில் நானும் தான் இருந்தேன், இந்த ஆள் என்னோட தான் இருந்தாரு, அவர் வந்து என்னோட சாப்பிட்டுட்டு இருந்தோம், என்னோட உட்காந்து சாப்பிட்டு இருந்தாலும் போய் அங்க போய் இப்படி கொலை பண்ணியிருப்பார்னு சொன்னால், அப்ப ரெண்டரை ஒரு ஆள் பொய்யரா இருக்கணும், ரெண்டையும் மெய்ப்படுத்த முடியாது. அதுல ரெண்டையும் மெய்ப்படுத்தலாம், அவர் பார்த்து அவர் சொல்றாரு, இவர் பார்த்து இவர் சொல்றாருன்னு சொல்லிவிடலாம். இதுல வந்து இது உண்மையா இருந்தா அது பொய், அது பொய்யா இருந்தா இது உண்மை. அப்ப இரண்டில் ஒன்று இருக்கும் பொழுது இப்ப ரெண்டு சாட்சியும் கிராஸ் பண்ணுவாங்க. அவன் சொல்லி ஏதோ ஒருத்தன் போய் கண்டிப்பா ஒருத்தன் பொய்யன் தானே, எவனோ ஒருத்தவங்க இல்ல பொய்யன் இருக்கிறான், அதுல சந்தேகம் கிடையாது. ஏன்னா ரெண்டும் நடக்க முடியாது, இவன் கொலை செஞ்சதை பார்த்தேங்கிறது, இவன் கொலை செஞ்சதை பார்க்கலங்கிறது, ரெண்டுமே உண்மையா இருக்க முடியாது. அப்ப கொலை செய்யப்பட்டு ஒருத்தன் வரை கிடக்கவும் செய்யறான், பாடி இருக்கிறது, அது கொலை செய்யப்பட்டான் என்பதுல டவுட் கிடையாது. இவன் செஞ்சானா என்பது டவுட்டு, இவன் செஞ்சான் என்பதுல வேற ஆளை செஞ்சிருப்பான். அப்ப நம்ம என்ன செய்யறோம்,
நீதிமன்றத்தில் கொடுத்து கிராஸ் பண்ணுவாங்க. நீ எத்தனை மணிக்கு போன அப்படி போகும்போது அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையிலேயே மாட்டிக்குவாங்க. போய் சொல்லும்போது என்ன செய்ய தடுமாற்றத்தில் உளறிடுவாங்க. அது கிராஸ் கொஸ்டின் போட்டு குறுக்கு விசாரணை பண்ணும் பொழுது இந்த பொய் சாட்சி பிறல் சாட்சின்னு சொல்றாங்கல்ல, சாட்சி எத்தனை குறுக்கு விசாரணையில் விழுந்துருச்சுன்னா அவன் பொய் சொல்றான் அப்படின்னு யோசிக்கிறாரு. அவன் உண்மை சொல்றான்னு வந்துடும். அப்ப இந்த மறுக்கும் பொழுது ஒருத்தன் சொல்வானே ஆனால் அப்ப என்ன செய்வான், அவனை போய் கிராஸ் பண்ண மாட்டோம், செய்யவே இல்லைங்கிறான்ல, இவன் செஞ்சேங்கிற இவனை கிராஸ் பண்ணோம்னு சொன்னா இவனால் அதை நிரூபிக்க இல்லைன்னு சொன்னா நல்ல செய்யல, சந்தேகத்தின் பலனை அவனுக்கு கொடுத்து விடுதலை செய்யறோம்னு சொல்லி விடுவார்கள். அதனால இதே தான் ஹதீஸ்லையும், ஹதீஸ்லையும் குறிப்பிட்ட ஒரு நாளில் ஒரு தடவை தான் அந்த ஒரு பதில் போர்னு இருக்குது. பதில் போர் வார வாரமா நடந்துச்சு இல்லை, ஒரு தடவை நடந்தது விஷயம். ஒரே ஒரு நாளில் ஒரே ஒரு தடவை நடந்திருக்கும் பொழுது பதில் போரில் இப்படி நடந்ததுன்னு ஒருத்தர் சொல்றாரு, பதிரு போரில் இப்படி நடக்கவே இல்லைன்னு சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே அவர் பார்த்த சொல்றாரு சொல்ல முடியாது. பதிரு போர்ல இந்த ஆளு இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சாரு, இந்த ஆள் இந்த வேலையை செய்யலன்னா அது அவர் ரெண்டு பேரும் கவனிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தமாவது. அப்படி வந்தால் இருவரில் எதை எடுத்துக்கொள்வது என்பதை என்ன செய்வாங்க, பல காரணங்களுக்கு ஆராய்ச்சி செய்வாங்க. இவர் சொல்வது தூக்குதலா இருந்துச்சுன்னு சொன்னா அதை எடுத்துக்கிட்டு இவர் ஒன்னு தள்ளிடுவாங்க. அது ரெண்டு பேருமே சமமா இருந்தா ரெண்டையும் தள்ளி விட்டுருவாங்க, வேற ஆளு இருந்தா பேசு. இதுவும் சந்தேகத்துக்குரிய அதுவும் சந்தேகத்துக்குரியது, இதுதான் நடந்ததா அதுதான் நடந்ததா என்று தெரியல என்று சொன்னா ஒன்றை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்க, சக்கு சந்தேகம் வந்து விட்டது என்று சொன்னால் இரண்டையும் தள்ளி வைத்து விட்டு இந்த ரெண்டு பேர் இல்லாம வேற யாராவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க, அதன்படி முடிவெடுத்து போயிடுவாங்க. இதான் புரிந்து கொள்ற விஷயம். அது ஆய்வுங்கிற ஒரு விஷயத்தில் அதெல்லாம் வரும். அடுத்தது வந்து